லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபா வட்டி கொடுப்பதாக ஒரு பெரிய அறிவிப்பை சொல்கிறாங்க. மக்கள் போய் கூடி கூடி அந்த ஒரு கோடி 2 கோடி இல்லை, ஏறக்குறைய ஒரு 3,000 கோடி வசூல் செய்கிறார்கள். இது எல்லாம் முதல் குற்றவாளிகளே வந்து காவல்துறை தான். ஒரு குற்றவாளி சட்டத்துக்கு விரோதமான வியாபாரம் செய்கிறாரு, அப்போ இவரை நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது, பிரதமரை வரவேற்கக்கூடிய குழுவில் அவரை போடுறாங்க. போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சிருச்சு, போலீஸ் சேடப்படு குற்றவாளியாக இருக்கு, இன்றைக்கு வரை நீக்கவே இல்லையே. ஏன் நீக்கலைன்னா, நீக்கினா எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவேன், இது ஆர்எஸ்எஸ் தலைமை வரை இந்த பணம் போயிருக்குங்கிறாங்க. நீலகிரியில் மனைவி பேர்லேயும் மச்சனிச்சி பேர்லேயும் நிறைய சொத்தை குவித்திருக்கிறார் அண்ணாமலை. சட்டத்துக்கு புறம்பாக சேர்க்கப்பட்ட பணம் தான். நீங்கள் அரசியல்வாதிகள் பணம் வாங்காமல், பிஜேபி பணம் வாங்காமல், திமுக பணம் வாங்காமல், இது போன்ற மக்களை ஏமாற்றுகிற பல நிறுவனங்கள் நீங்கள் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கு. ஒன்றிய அரசியல் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் இருக்காங்க, அவங்களை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த ஆருத்ரா நிதி மோசடி வழக்கு வந்து மறுபடியும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த தடவை அண்ணாமலை அவர்களுடைய பெயரும் சேர்த்து இதில் அடிப்படை தொடங்கியிருக்கு. முதல்ல அந்த ஆருத்ரா வழக்கு என்ன, அது எதனால இப்போ வரைக்கும் ஒரு பேசு பொருளாக மாறிட்டே இருக்கு? இல்லை, ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் அவங்க வந்து 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ரூபா வட்டி கொடுப்பதாக ஒரு பெரிய அறிவிப்பை சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தலைமையகம் வேலூர் தான். இது அறிவித்த பிறகு நிறைய விவசாய மக்கள், சாதாரண நடுத்தட்டு மக்கள், இவங்க 1,00,000, 2,00,000, 3,00,000, 5,00,000 ஏறக்குறைய ஒரு 3,000-4,000 கோடி வசூல் செய்கிறார்கள். அப்படி வசூல் செய்கிற பொழுது ரிசர்வ் பேங்க்கு பார்த்துட்ருக்கு, பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸு பார்த்துட்ருக்கு, வேலூர் எஸ்பி பார்த்துட்ருக்காரு, வேலூர் கலெக்டர் பார்த்துட்ருக்காரு. அப்பாவி மக்களை இப்படி ஏமாத்துறாங்களே, 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ரூபா வட்டி கொடுக்க முடியுமா என்பதை நீங்கள் எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் வீங்கன்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் இருக்கார். அந்த இன்ஸ்பெக்டருக்கு கீழே ஒரு இப்போ 7 பேர் காவல்துறை அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்க. இவர்கள் தான் இதை கண்காணித்து அவர்களை கைது செய்யணும். ஆனால் இது பல மாதம் வந்து இந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனம் இயங்குது. மக்கள் போய் கூடி கூடி அந்த ஒரு கோடி 2 கோடி இல்லை, ஏறக்குறைய ஒரு 3,000 கோடி. 3,000 கோடினா ஏறக்குறைய போல ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட வசூலுங்கிறது பரபரப்பாக நடக்குது, பத்திரிகையில் விளம்பரம் வருது. அப்போது இது எல்லாம் முதல் குற்றவாளிகளே வந்து காவல்துறை தான், சிசிபி தான். சிசிபியும் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், அங்கே அந்த டிஸ்ட்ரிக்டில் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் இருக்குது. எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் ஃபிங்கர் ரெண்டுமே இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் 10-15 காவல்துறை அதிகாரிகள் இதை கண்காணிப்பதற்காகவே, இப்போ நக்சல்பாரிகளை கண்காணிப்பதற்கு ஒரு கியூ பிரான்ச் இருக்குது, அதே போல் முஸ்லீம் மத பயங்கரவாதிகளை கண்காணிப்பதற்குன்னு ஒரு குழு இருக்குது, திராவிட கழகத்தை கண்காணிப்பதற்குன்னு ஒரு கியூ பிரான்ச் இருக்குது, விடுதலை புலிகளை கண்காணிப்பதற்காக ஒரு பிரான்ச் இருக்குது. இத்தனை பிரான்ச்சும் நீங்கள் அவர்கள் எங்காவது முளை விடும்போதே, அரும்பு விடும்போதே பிடிச்சாலத்தையும் உள்ளே போட்டுருவாங்க. ஆனால் இந்த பொருளாதார குற்றப்பிரிவு பல நிறுவனங்கள், இப்போ ஆருத்ராக்கு அடுத்த பிற ஐஎஃப்எஸ்ன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இப்படி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நேற்று 2 நாளில் ஒரு 10-க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை வந்து வெளிநாடு தப்பி போயிடக்கூடாதுன்னு காவல்துறை வந்து அவுட்லுக், விமான நிலையத்தை தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அப்போது குதிரை போனவருக்கு லாயத்தை பூட்டுவது, குதிரை சட்டை பூட்டுறது என்ன லாபம்? குதிரை இருக்கும்போதே பூட்டி வச்சா குதிரை பாதுகாப்பாக இருக்கும், குதிரை தப்பிச்சு ஓட்ட பிறகு குதிரை சட்டை பூட்டால் என்ன லாபம்? அப்போது இது வந்து முழுக்க காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் தலையிடாமல், பல கோடி பணம் வாங்காமல், நீங்கள் அரசியல்வாதிகள் பணம் வாங்காமல், பிஜேபி பணம் வாங்காமல், திமுக பணம் வாங்காமல், இது போன்ற மக்களை ஏமாற்றுகிற பல நிறுவனங்கள் நீங்கள் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கு. காவல்துறை பேருக்கு வழக்கு போடுது, அதன் பின்னாடி எந்த விதமான நடவடிக்கைகள், உதாரணத்துக்கு அங்கே வந்து ஆருத்ராவோட அலுவலகத்தில் சோதனைலாம் மேற்கொண்டு அந்த தங்கம் முதலான வகைகள்லாம் பறிமுதல் செஞ்சதாகவும் கூட செய்திகள் வந்திருந்துச்சு சார். அப்போ அந்த இடத்துல காவல்துறை நடவடிக்கை எடுத்ததாக தானே பார்க்குறாங்க? இல்லை, காவல்துறை எப்போ எல்லாம் முடிஞ்சு தப்பிச்சு ஓடின பிறகு, இன்றைக்கு வரைக்கும் ராஜேஷ் கைது செய்யப்படவே இல்லை. ஹாரிஸ்
கைது செய்யப்படவே இல்லையே. ஹாரிஸ் எங்கே இருக்கான்னு தெரியாது, இந்தியாவுக்குள்ளான்னு இருப்பார் அவர். அப்போது ஹாரிஸுடைய செல்ஃபோன் டவர் கண்டுபிடிக்க முடியாது. ஹாரிஸுடைய குடும்பம் இருக்கும், அவருடைய மேனேஜர் இருப்பான், அவர் உற்றார் உறவினர், அண்ணன் தம்பி, பல பேரோட தொடர்பு தான் இருப்பான் மேனேஜர். இந்த பணத்தை எடுத்துகிட்டு ஒரே நாள் இந்தியா விட்ட பறந்துட்டு வந்தாலே ஆயிரக்கணக்கான கோடி, ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை. அப்போ அரசுக்கு தெரியும், மத்திய அரசுக்கு தெரியும். இதில் இப்போ முழுமையாக வந்து அமர் பிரசாத் ரெட்டி மேலே அண்ணாமலை மேலே குற்றச்சாட்டுறாங்க. எதுக்காக இதாவது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னால் இந்த கேஸ் போயிட்டு இருந்தது, ஆனால் திடீர்னு இப்போது அண்ணாமலையுடைய பெயர் அடிபடுறதுக்காக என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, அண்ணாமலை மேலே ஏன் பேர் அடிபடுதுன்னா, அவர் வந்து நீங்கள் பிஜேபியினுடைய விளையாட்டு விங்கில், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விங்கில் அவரை மாநில தலைவராக நியமிக்கிறாங்க. யார்? நீங்கள் பிஜேபி. அவர் ஒரு குற்றவாளி, சட்டத்துக்கு விரோதமான வியாபாரம் செய்கிறாரு. அப்போ இவரை நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று. ரெண்டாவது, பிரதமரை வரவேற்கக்கூடிய குழுவில் அவரை போடுறாங்க. அப்போ ஹாரிஸை போடுறாங்க. அப்போது அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி ரெண்டு பேருமே அவர் தேடப்படுகிற குற்றவாளி. அவர் வந்து எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்கு ஒரு பெரிய குற்றம், பொருளாதார குற்றத்தை பல ஆயிரம் கோடி, ஒரு கோடி ரெண்டு கோடி கோடி இல்லை, சிபிஐயே தேடப்படுகிற பெரு குற்றவாளியை நாளைக்கு மாறலாம் அவர். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் வந்து சென்ட்ரல் கிரைம் பிரான்ஞ்சும் எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்கு பொருளாதார குற்றப்பிரிவு, இரண்டு பேர் தேடுகிற குற்றவாளி பல ஆயிரம்னா நீங்கள் அது வழக்கு எங்கே போகும்? சிபிஐக்கு போகும். அப்போது சிபிஐயை கட்டுப்படுத்துவதற்கு, சிபிஐயை தப்பிச்சு கொள்வதற்காக தான் இருந்தாலும் எங்கே போகிறாரு? பிஜேபிக்கு போகிறார். பிஜேபியில் இப்போ பெரிய பொறுப்பு, பிரதமரை வரவேற்கிற பொறுப்புனா நீங்கள் காவல்துறை அதிகாரி அங்கே போய் அவன் கைது செய்வாரா? அவன் பண்ண மாட்டார். மாநில விளையாட்டுத்துறை தலைவர், இப்படி பிஜேபி தலைவர்களோட நெருக்கமாக இருக்கிற பொழுது லோக்கல் போலீஸும் போகாது. இப்போ சாதாரணமாக வந்து உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையிலான இந்த பொறுப்புலாம் எப்போ கொடுத்தாங்க? அதாவது இந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமும் அந்த பொறுப்புகள் அவங்க இருக்கிறாங்களா? இந்த பிரச்சனைக்கு முன்னாடி அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதா? இந்த பிரச்சனை வந்த பிறகு தான் கொடுக்கப்பட்டது. சரி, பிரச்சனை வந்த ஒரு நீக்கி இருக்கணும்னு அவரை. போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சிருச்சு, போலீஸ் தேடப்படும் குற்றவாளியாக இருக்குது, இன்றைக்கு வரை நீக்கவே இல்லையே. ஏன் நீக்கலைன்னா, நீக்கினா எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவேன். யார் சொல்கிறா? ஹரி சொல்கிறாரு, நீ நீக்கினீங்கன்னா இது ஆர்எஸ்எஸ் தலைமை வரை இந்த பணம் போயிருக்குங்கிறாங்க. எல்லாத்துக்கும் 5 கோடி, 10 கோடி, 100 கோடி, 200 கோடி, 50 கோடி, இப்படி பல பத்திரிக்கையாளர்களுக்கு இந்த பணம் போயிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு போயிருக்கு. அப்போது அனைவருமே இந்த செய்தியை ஊற்றி முடிடுறாங்க. யா எங்கள் செய்தியே வர்றதில்லை. நக்கீரன் ஒரு பத்திரிக்கை தான் இந்த செய்தியை இப்போ பெரிய அளவில் அந்த செய்தியை கொண்டு வர்றாங்க. அப்போது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த செய்தி பல பத்திரிகையாளர்கள் நீங்கள் கையூட்டு வாங்கப்பட்டிருக்கிறார்கள், பல முன்னணி நிறுவனங்களை கையூட்டு வாங்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த செய்தியை வரலையே. ஒரு நீங்கள் பல ஆயிரம் கோடி, ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, அவர் பிஜேபியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார், பிரதமர் வரவேற்பு குழு எங்கே போயிட்டார்? அப்போது இதுவரை சென்னை சிட்டி சென்ட்ரல் கிரைம் பிரான்ஞ்சில் கமிஷனாவிச்சில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை. அப்போ என்ன பின்னணி, யார் அழுத்தம் கொடுத்தது? ஆனால் லுக் அவுட் நோட்டீஸ் விட்டு அவரை தேடிட்டு இருக்காங்களே இன்னொரு பக்கம். இல்லை, தேடிட்டு வழக்கு பதிவு செய்யணும்ல. நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், வழக்கு பதிவு செஞ்சு அவர் எங்கே தப்பி, எங்கே விமானத்தில் போயிட்டாரா, கடலில் தாண்டி போயிட்டாரா, இந்தியாவுக்குள்ளே இருப்பார் அவரை. ஒரு குற்றவாளியை தமிழ்நாடு போலீஸு, ஸ்காட்லாந்து யார்டு போலீஸை விட விரைவாக பிடிக்கக்கூடிய போலீஸு. அப்போ அந்த போலீஸுடைய கையை யார் கட்டி வச்சுருக்கா? அவர் என்ன எங்கே இருப்பார்? தமிழ்நாடு தாண்டினா வேறு மாநிலத்தில் இருப்பார், வேறு மாநிலத்தில் போயிட்டிங்கன்னா டெல்லி போயிருப்பார், பம்பாய் போயிருப்பார், கல்கத்தா இங்கே தான் ஒழிஞ்சிருப்பார். அப்போது அவருடைய செல்ஃபோன் டவரை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா, எங்கே போனார், எங்கே கட்டாச்சு, வேறு சிம் எப்படி மாற்றினார், எவ்வளோ பெரிய குற்றவாளிகளை பிடிக்கிறாங்களா இல்லையா? எதனால் வெளிநாடுகளுக்கு போயிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறீங்க அப்போ? இல்லை, இந்த பணம் முழுக்க இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அவருடைய பினாமிகள்கிட்ட தான் அந்த பணம் இருக்குது. நீங்கள் வெளிநாடு போனால் இந்த பினாமிகள் பூரா அந்த பணத்தை நீங்கள் அவர்களே வச்சுக்குவோம். ஏன்னா சட்டத்துக்கு விரோதமான பணம், இதை போய் நீங்கள் போலீஸ்லேயோ நீதிமன்றத்துக்கோ கொண்டு போக முடியாது. அப்போது ஒரு 10 பேர் பினாமிகள்கிட்ட தான் பல ஆயிரக்கணக்கான பணம் கேஷாகவே இருக்குது. நீங்கள் அதை காவல்துறை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்தால், நீங்கள் பூட்டிகிட்டு போய் அவன் தப்பிச்சு ஓடி போனவர் அலுவலகத்தை பூந்து நீங்கள் கடைசியில் கொஞ்சம் சீஸ் பண்ணுறீங்க. ஆனால் அவர் யாரோட தொடர்பில் இருந்தார், அவர் செல்ஃபோன் டவரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அவர் யார் மேனேஜரு, யார் வசூல் பண்ணாங்க, அவருடைய நடவடிக்கையை நீங்கள் 6 மாத காலமாக நடவடிக்கைகளை நீங்கள் கண்காணிச்சிங்கன்னா எல்லாம் அப்ரூவர் ஆயிடுவான். இந்த காசு எடுத்து அப்படியே நீ கொடுத்தரலாம். ஆனால் இது வந்து தொடர்கதையாக வருகிறது. நீங்கள் இஓடபிள்யூ எக்கனாமிக்கல் ஆஃபன்ஸ் விங்குக்கு பல கோடி ரூபா பணம் போகுது, நீங்கள் அதிகாரிகளுக்கு பணம் போகுது, அரசியல்வாதிகளுக்கு பணம் போகுது, இப்படி பல கோடி கணக்கான ரூபாய் நீங்கள்
பாதாள பணம் எது வரைக்கும் பாயுது? பாதாளம் வரை பாய்கிறது. அப்படி பாதாளம் வரை பாய்கிற பொழுது நீங்கள் குற்றவாளி பிடிச்சிங்கன்னா குற்றவாளி என்ன என்ன சொல்லுவார்? எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருவார். இதே போல் நீங்கள் சுரானா எக்ஸ்போர்ட்டர்ஸ், சுரானா எக்ஸ்போர்ட்டர் வந்து 3500 கோடி ஊழல் பண்ணிட்டார். 3500 கோடி ஊழல் பண்ணிவிட்டு அவர் மீது வழக்கு பாயல். ஆனால் நீங்கள் சுரானா அலுவலகத்தில் பிஜேபியினுடைய வார் ரூம் செயல்படுவதாக குற்றம் சாட்டுறாங்க. அப்போது தேடப்படுகிற குற்றவாளி ஒரு பொருளாதார குற்றவாளி, வங்கியை ஏமாற்றிட்டார். அப்போ சுரானாவை காப்பாற்றுவதற்கான முயற்சி தான் சுரானாவுடைய அலுவலகத்தில் பிஜேபியினுடைய வார் ரூம். அப்போ அங்கே வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? சுரானா எக்ஸ்போர்ட்டே கொடுக்குறான். அப்போ அது இப்படி அப்போ சிபிஐ இந்த வழக்கை மெத்தனம் போக்குள்ள நடந்துக்கணும். இதற்கான கையூட்டு தான் நீங்கள் அவருடைய அலுவலகம் கொடுக்கப்படுது. அவர் ரூமில் நீங்கள் அண்ணாமலைக்கு யார் சொல்கிறா? காயத்ரி ராகுராம் சொல்லுவோம் தம்மா. இப்போ அப்படி பார்க்கும்போது பாஜகவுக்கு அவங்க ஆதரவாக இருக்கார், பாஜகவுடைய ஒரு சப்போர்ட்டில் இருக்கார் நீங்கள் குறிப்பிட்றீங்க. அப்படி பார்த்தா திமுக அரசாங்கம் அதுக்கு எதிராக ஒரு கடுமை நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல, இதனால் அவங்க ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்காமல் வெயிட் பண்ணுறாங்க? இல்லை, திமுகவை பொறுத்தவரை நீங்கள் பிஜேபியை கண்டு அஞ்சு நடுங்குகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹாரிஸ் வந்து நீங்கள் லீகலாகவே வசூல் பண்ணியிருக்காரு. ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக திமுகவை பொறுத்தவரை பல அமைச்சர்கள் பல கோடி சேர்த்து வச்சுருக்கான். அப்போது அவர்களை நீங்கள் பிஜேபி நீங்கள் கண்டு காணாமல் இருக்குது. நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சிசோடியாவை பிடிச்சி மதுபான வழக்கில் கைது செஞ்சுருக்கீங்க. இங்கே அது மாதிரி 10 மடங்கு மதுபான வழக்கு இருக்க தமிழ்நாட்டில், ஏன் நீங்கள் கைது செய்யலை? அப்போது இந்த அரசாங்கம் இவர்களுக்கு பின்னாடி தேவைப்படுது, மறைமுகமாக தேவைப்படுது. 38 MP நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. யாருக்கு? திமுகவுக்கு. அப்போது அவர்கள் தனக்கு நாளைக்கு எதிராக போயிடுவாங்க. அடுத்து 2024 வரை இந்த 38 MP பிஜேபிக்கு ஆதரவு முகாம் இருப்பார்கள். ஏதாவது நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானமோ இல்லை ஏதாவது ஆதரவு மசோதாக்களோ கொண்டு வருகிற பொழுது இந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்கு எதிராக போக மாட்டாங்க நம்புகிறாங்க. அதே போல் நீங்கள் பிஜேபி 2024 தேர்தல் முடிந்த பிறகு மோடி ஆட்சி அமைப்பதற்கு 38 MP எப்படியாவது 8 MP போனால் கூட 30 MP கிடைப்பாங்க. யாருக்கு? திமுகவுக்கு. அப்போ அந்த 30 MP பிஜேபி ஆதரவு தளமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பிஜேபியுடைய பொருளாதார குற்றவாளிகளை திமுக போலீஸ் பிடிக்க மாட்டேங்குது. திமுக போலீஸ் பிடிக்காதக்கூடிய பின்னணி இதுதான். அப்போது பிஜேபி ஆர்எஸ்எஸ் வரை இந்த பணம் பாய்ந்திருக்கிறதுனால நீங்கள் தமிழ்நாடு போலீஸு அதுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. சிபிஐயும் போக மாட்டேங்குது, சென்ட்ரல் க்ரைம் பிரான்ச்சும் போக மாட்டேங்குது, எக்கனாமிக்கல் அஃபன்ஸ் விங்கும் போக மாட்டேங்குது. அப்போது மத்திய மாநில அரசுகள் இரண்டு அரசுகளுமே இந்த பொருளாதார குற்றவாளிகளை கண்டு அஞ்சுக்கிறது. சுரானாவுக்கு அதுதான் அளவுகோல், ஹாரிஸுக்கு அதுதான் அதே அளவுகோல், ராஜேஷ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐஎஃப்எஸ், இப்படி ஏறக்குறைய 20க்கு மேற்பட்ட பொருளாதார குற்றவாளிகள் இந்த நாட்டோடு தப்பிடக்கூடாதுன்னு அவுட்லுக் நோட்டீஸை காவல்துறை கொடுத்துருக்கிறதாக செய்தி வருது. அப்போது இத்தனை பேரை கண்டுமே நீங்கள் இந்த காவல்துறை அஞ்சுக்குது. ஏன் அஞ்சுதுன்னு கேட்டிங்கன்னா அத்துணை பேரட்டியுமே நீங்கள் டோட்டலாக அரசியல்வாதி ப்ளஸ் காவல்துறை உயர் அதிகாரிகள் அத்தனை பேருமே கையூட்டு வாங்கி இருக்கிறார்கள் என்பதை தவிர நம்ம வேறு எதுவும் இதில் வந்து சந்தேகப்பட முடியாது. பாஜக வந்துட்டு வெறும் அந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இவருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துட்டுருக்காங்கன்னு அதை எப்படி பார்க்கலாமா? இல்லை வேறு அதாவது இவர்களுக்கு கட்சி நடத்துவதற்கு, வார் ரூம் நடத்துவதற்கு, மாநிலத்தில் மாநாடு போடுவதற்கு, கூட்டம் நடத்துவதற்கு, ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு, பயணச் செலவு இதுக்காக பல கோடி ரூபா தேவைப்படுது. அப்போது இத்தனை கோடி ரூபாயை நீங்கள் யார்கிட்டருந்து வாங்க வாங்க வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா யார்கிட்ட? இந்த மாதிரி பொருளாதார குற்றவாளிகிட்டருந்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம், இப்போது அண்ணாமலை குடியிருக்கிற வீடு, அண்ணாமலை ஒரு ஓய்வு பெற்ற ஓய்வு இல்லை விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்து ஒரு காவல்துறை அதிகாரி, இப்போ அவர் வீட்டில் குடியிருக்கார் ஈசிஆர் ரோட்டில், ஏறக்குறைய பல கோடிகளுக்கு போகக்கூடிய அந்த வீட்டை விலை கேட்குறாரு யார்கிட்ட? ஹவுஸ் ஓனர்கிட்ட. அப்போ இந்த பணம் கட்சியை வாங்கி கொடுக்குதா? அப்போ இந்த பணம் எங்கேருந்து வந்தது? அப்போ இது போன்ற சட்டத்துக்கு புறம்பாக சேர்க்கப்பட்ட பணம் தான். நீங்கள் நிறையா இதில் நீலகிரியில் மனைவி பேர்லேயும் மச்சனிச்சி பேர்லேயும் நிறைய சொத்தை குவித்திருக்கிறார். யார்? நீங்கள் அண்ணாமலை. இந்த புகார் நீங்கள் இவரை நிர்மலா சீதாராமனுடைய பெயரை பயன்படுத்தி கொடுக்குறார்,
அமர் பிரசாத் ரெட்டி நிறைய பல கோடியில் பணம் சேர்த்துட்டாரு, அண்ணாமலை சேர்த்துட்டாரு, இதெல்லாம் டெல்லிக்கு புகார் மேலே புகார் மேலே புகாராக போய் இப்போ அவர் டெல்லி அரசியலுக்கு போக போகிறார். இப்போ வந்துட்டு இந்த விவகாரத்தில் அண்ணாமலை மீது வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, அதாவது காசு வாங்கிட்டான்னு சொல்லப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு திருப்தி இல்லை, இந்த காரணத்தினால அவர் மீது அதிருப்தியில் இருக்கிறதா கூட செய்திகள் வந்துட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறது? இல்லை அப்ப நீங்கள் இந்த பணம் அவர் தப்பிப்பதற்காக நீங்கள் ஆர்எஸ்எஸ் வரை கடை மடை வரை நீங்கள் தண்ணி போயிருக்கு, லஞ்ச பணம் போயிருக்கு. அப்போ அதனால் இவரை நீங்கள் காமிச்சிங்கன்னா அவர் ஆர்எஸ்எஸை காமிச்சு கொடுத்துருவார். நீங்கள் ஏட்டையாக பணம் வாங்குவார், ஆனால் இன்ஸ்பெக்டருக்கு போகும், ஏசிக்கு போகும், டிசிக்கு போகும், டிஐஜிக்கு போகும். ஆனால் யார் சஸ்பெண்ட் செய்யப்படுவா? ஏட்டையாக பணம் வாங்கினார்ல அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஏட்டையாக வந்து 1 கோடி வாங்கியிருப்பார், 1 கோடி வாங்கி ஏட்டையாக வச்சுக்க முடியுமா? அப்போது எல்லா பக்கமும் பணம் நீங்கள் போயிருக்கோம். ஆனால் நீங்கள் பணி நீக்கம் செய்யப்படுவோர் யார்? கடைநிலை ஊழியர் யார்? ஏட்டையாத பல வழக்கில் பார்த்துருக்கோம். இப்போ இதே போல தான் அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை, நீங்கள் பிஎல் சந்தோஷ், இப்படி பல பேருக்கான இந்த பணம் போய் சேர்ந்திருப்பதற்காக 100% வாய்ப்பு இருக்குது. அப்போ இத்தனை பேரையும் வந்து நீங்கள் கைது செய்யணும், அது இந்திய அரசியலில் போட்டி போட்டுரும். அப்போது இவர்களை ஸ்டேட் போலீஸும் சரி, சென்ட்ரல் சிபிஐயும் சரி, கண்டு காணாமல் விட்டுருக்கு. ஆனால் தொடர்ந்து நாளைக்கு இன்னொரு ஆருத்ரா வரும், இன்னொரு ஐஎஃப்எஸ் வரும், இன்னொன்று பல நிறுவனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் 1980களில் இது முதல்ல திருப்பூரில் தான் ஆரம்பித்தாங்க, அதாவது 7-star ஃபைனான்ஸ். அவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பொருள் வேணுமோ ஒன் தேட கட்டிங்கன்னா 100 ரூபா கழிச்சு பொருளை வாங்கிக்கலாம். இப்படி அந்த காலத்துலேயே 100 கோடி ரூபா திருடுனாங்க, 7-star ஃபைனான்ஸ்னு சொல்லி. அப்போது இதெல்லாம் வந்து காவல்துறை தான் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும், மாநில உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை. ஏன்னா 1000 கோடி ஊழல் நடக்கிற பொழுது மாநில காவல்துறை வந்து இதை கண்டுகொள்ளுவதே இல்லை. ஏன் கொள்ளுவதில்லைன்னா, அரசியல்வாதி அதில் ஒரு பங்குதாரராக இருப்பான். எது ஆளுங்கட்சியோ அந்த ஆளுங்கட்சி அதில் ஒரு பங்குதாரராக இருப்பாங்க. அப்போ ஆளுங்கட்சி பங்குதாரராக இருக்கும்போது காவல்துறை கை பிசைஞ்சு நிற்கும். இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் அதிகாரியே மாவட்டத்துக்கு இத்தனை கோடியோ லஞ்சம் கொடுத்தா அந்த மாவட்டத்துக்கு வர்றாங்க. வருகிற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் காவல்துறையில் டி நகர் பாண்டி பஜார் ஸ்டேஷன் வேணும்னு பெரிய போட்டியாக இருக்குது. எதனால் போட்டியாக இருக்குன்னா, இங்கே நகைக்கடை நிறைய இருக்குது, ஜவுளி கடை இருக்குது, நகைக்கடை ஜவுளி கடை பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது. அப்போ மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிகிறான். குவிகிற போது லஞ்சம், ஊழல், சட்டவிரோதமான பணம் பரிமாற்ற, தங்க நகைக்கடை பூரா தங்கம் கடத்தல், இப்படி சட்டவிரோதமான செயல் நடக்கிற பொழுது அந்த காவல்துறைக்கு வருமானம். ஏன் நீங்கள் கும்மிடிப்பூண்டி காவல்துறைக்கோ ஸ்டேஷனுக்கோ இல்லை மாதவரம் ஸ்டேஷனுக்கோ வேலைக்கு போக விரும்புவதில்லை. இல்லை என்ன, எங்கே வரணும் நினைக்கிறாங்க? டி நகருக்கும் பாண்டி பஜாருக்கும் திருவள்ளிக்கணியில் 1000-க்கு 1100 மேன்ஷன் இருக்குது. ஒரு மேன்ஷனுக்கு வந்து ரினியூல் பண்ணுவதற்காக 2000 ரூபா கொடுக்கணும். அப்போது 1200 மேன்ஷனு நீங்கள் 2000 போட்டால் எவ்வளோ ஆச்சு? 2 கோடி ரூபா மாதம் வருது. இப்போ இந்த விஷயத்தில் வந்துட்டு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரு பக்கம் இருக்கட்டும், அண்ணாமலை மீது இப்போ லைம்லைட் திரும்பி இருக்குது. இந்த விவகாரம் வந்துட்டு அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கையை வந்து பாதிக்கும், அரசியல் எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, அண்ணாமலைக்கு இது போல் நிறைய புகார்கள் கூஞ்சிருக்கு, டெல்லியை நோக்கி நிறைய புகார்கள் கூஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் நிர்மலா சீதாராமன் பல முறை விசாரிச்சிருச்சு, கட்சி ஆஃபீஸுக்கு போய் உங்கள் மேலே நிறைய புகார் வருது, நீங்கள் சுரானா மாதிரி, ஆருத்ரா மாதிரி, ஐஎஃப்எஸ் மாதிரி நிறைய நிதி நிறுவனங்கள் பூராமே சட்டவிரோத நிறுவனங்கள் பூராமே உங்களை தான் கையை காமிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய புகாரை அந்த அம்மா விசாரிச்சிருச்சு. அமித்ஷாட்ட இந்த புகார் போயிருக்கு. நீங்கள் மோடி கூட நீங்கள் திண்டுக்கல் காந்தி கிராம நிகழ்ச்சிக்கு வந்தார்ல, வந்த பிறகு நீங்கள் அண்ணாமலையை காரில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறார். எங்கே வரைக்கும்? விமான நிலையம் வரைக்கும். விமான நிலையத்தில் போய் இறங்கின பிறகு பதட்டத்திலே இருக்கார். யார்? அண்ணாமலை. ஏன் பதட்டத்தில் இருக்காருன்னா, நீங்கள் பிரதமர் மோடி அவரை கண்டித்திருக்கணும். அதாவது அந்த போகிற வழியில் பிரதமர் மோடி கண்டிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆ, இல்லைன்னா அவர் பதட்டமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, கேஷுவலாக இருக்கணும். அப்போ அவர் அன்று ஒரு நாள் முழுக்க அவரை அறிந்த நீங்கள் கட்சிக்காரங்க பூரா என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி பூரா பதட்டமாகவே இருந்தார். அப்போது நீங்கள் பாராட்டினால் பதட்டம் வருமா? வராது. பரேடு எடுத்தால் தான் பதட்டம் வரும். அப்போது
நீங்கள் மூத்த தலைவர் மோடி, அவர் என்ன சொல்கிறாரு, நீ இளம் தலைவர், வளர வேண்டிய ஆள், நீ பெயரை கெடுத்து கொள்ளாது. உன் மேலே நிறைய புகார் வருது, ஐபிக்கு ரிப்போர்ட் வருது, சிபிஐக்கு ரிப்போர்ட் வருது, கட்சி வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும், பெரிய எதிர்பார்ப்பு. நீங்கள் அங்கே பாருங்கள், எல்லாம் ஹனி ட்ராப்பில் பல பேர் வெளியே போயிட்டாங்க, ராகவன் வெளியே போயிட்டார், காயத்ரி ரகரம் வெளியே போயிடுச்சு, நீங்கள் மூத்த தலைவர்கள் பூரா அப்படி சைலண்ட் ஆகிட்டான். சென்னைக்கு நீங்கள் பொன்னார் சென்னைக்கே வர்றதில்லை, நீங்கள் ரொம்ப தேடி பிடிச்சாங்க நயினார் நாகேந்திரனை, திருநெல்வேலி இருந்தால் சென்னைக்கு வர்றதே இல்லை, அரசியலே இல்லை. அப்போது பிஜேபியினுடைய மூத்த தலைவர்கள் பூரா கண்காணிக்கப்படுகிறார்கள், ஹனி ட்ராப் பண்ணப்படுகிறார்கள். நீங்கள் அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி தவிர யாருமே பிஜேபி அரசியலில் லைம் லைட்டில் இல்லை, குஷ்பு இருக்குது, அந்த மாதிரி அரசியலுக்கு பரப்பிப்போ தேசிய மனித உரிமை அமைப்பில் டெல்லிக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி. அப்போது கௌதமி அரசியலே காணும், கௌதமியில் அண்ணாமலை வருவதற்கு முந்தைய தான் அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் இந்த சைதை சாதிக்கு குஷ்புவை வந்து நாலாந்தர பேச்சாளர் போல் பேசுகிறதுனுடைய விளைவு, நீங்கள் மகளிர் பூரா வள்ளுவர்கூடத்தில் பெரிய போராட்டம், அந்த போராட்டத்தில் குஷ்பு இல்லை, காயத்ரி ரகுராம் இல்லை, கௌதமி இல்லை, இவங்க எல்லாமே வந்து சினிமா கிளாமர், இவர் இல்லாமல் யார் போய் யார் போய் மகளிருக்கா யார் போய் போராடுறா, அண்ணாமலை தான் போராடுறாரு. அப்போது நான்கு பேர் நீங்கள் வரவே வேண்டியது, ஏன்னா இவன் நாலு பேர் வந்து அண்ணாமலை மீடியா வெளிச்சம் இருக்காது. அப்போது திட்டமிட்டு நீங்கள் பிஜேபியை பொறுத்தவரை மாநில தலைவர் நான் தான் இருக்கணும், மீ வேறு யாரோ நீங்கள் பரவர் பரிசீலுக்கு வந்து விட. அப்படி பார்க்கும்போது இப்போ அண்ணாமலைக்கு வந்து கட்சிக்கு உள்வை, அதாவது தமிழக அளவிலும் கூட அவருக்கு எதிர்ப்பு நிறையவே இருக்குது, தேசிய அளவிலும் கூட இப்போ அவருக்கு எதிர்ப்பு அதிகமாகிட்டு இருக்குன்னு கூட பார்க்கலாம்ல. இல்லை அதுதான் ஐயா, நீங்கள் நிறைய புகார் டெல்லிக்கு போகுதில்லை, மாநில தலைமை மீது நீங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர், மூத்த உறுப்பினர், அவர் சென்னைக்கு பரபரப்பு அரசியல், அவர் தான் அடிக்கடி மீடியாவை சந்திப்பார், அவர் ஆளையே டெல்லிக்கு, டெல்லி அரசியலும் இல்லை ஸ்டேட் அரசியல், எங்கே போயிட்டார், கன்னியாகுமரி அரசியலுக்கு, கடைசியில் கன்னியாகுமரி அரசியல் போயிட்டார், நைனார் நாகேந்திரன் அரசியலே இல்லை, கேடி ராகவன் அவர் ஹனி ட்ராப், அவர் இந்த செக்ஸ் பாலியல் அவரை காணாமல் போயிட்டார், அதை அவருடைய அந்த ஹனி ட்ராப்பை மதன் ரவிச்சந்திரன் ஒரு பத்திரிகையாளரை வைத்து அண்ணாமலை செஞ்சார்னு குற்றச்சாட்டு, வேறு கட்சிக்காரன் இல்லை, சொந்த கட்சிக்காரனையே, சொந்த கட்சிக்காரனையே நீங்கள் அவர் ஹனி ட்ராப். அதே மாதிரி காயத்ரி ரகுராம் சொல்கிற, நான் துபாயில் ஒரு கலை நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன், எங்கே கலை நிகழ்ச்சிக்கு, அங்கே கேமரா வச்சு படம் பிடிச்சி என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க, அந்தம்மா சொல்லுது, ஒரு கட்சி விட்டே போயிடுச்சு அந்தம்மா. அப்போ இதனால் அண்ணாமலை வந்துட்டு தலைவர் பதவி வரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இப்போ அவர் ரொம்ப சைலண்டாக இருக்கிற காரணம், அண்ணாமலையை நீங்கள் மாற்றிவிட்டு வேறு தலைவரை ஆர்எஸ்எஸ் தலைமை தேட ஆரம்பிச்சிருச்சு, அதனுடைய விளைவு தான் அவர் டெல்லியை நோக்கி பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். சூர்யா சிவா பரபரப்பாக இருந்தது, நீங்கள் இரண்டு பிஜேபியை சேர்ந்த பெண் தலைவர்கள் அவங்க மேலே பெரிய அளவில் விமர்சனம், இரண்டு பேருமே வந்து ஹனி ட்ராப்பில் வீடியோ வச்சுருந்தாங்க சொல்லி, ரெண்டு பேருமே அந்த அம்மா பேர் ரெண்டு பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போது இதே போன்று நிறையா நீங்கள் அதாவது எதிர்கட்சிக்காரர்களை நீங்கள் கண்காணிப்பதை விட சொந்த கட்சிக்காரர்களே தன்னுடைய அரசியலில் அவங்க முதல் ரவுண்டுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு நீங்கள் அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் சில பத்திரிகையாளர்களை வைத்துக்கொண்டு சில நீங்கள் அமர் பிரசாத் ரெட்டி மாதிரி சில ஆட்களை வைத்துக்கொண்டு அவர்களை கண்காணிப்பு அரசியலிலிருந்து அவர்களை விலக்கி வைப்பதற்கான முயற்சியில் அண்ணாமலை இப்போ தொடர்ச்சியாக ஈடுபடுகிறார்னு டெல்லிக்கு தகவல் போயிட்டே இல்லை. இப்போ மாநில அரசியல்லையே இவ்வளோ சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபரை டெல்லி அரசியலுக்கு பாஜக தலைமை எப்படி எடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை டெல்லி எடுப்பதை தவிர பாஜக டெல்லி தலைமைக்கு வேறு வேலை இல்லை. அப்போ அவருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அலுவலக ஆர்எஸ்எஸ் அலுவலக வேலை இல்லை பிஜேபி அலுவலக வேலை இப்படி ஏதாவது கொடுத்து அவருடைய நீங்கள் அந்த காவல்துறை அறிவை பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். ஏன்னா இவர் வந்த பிறகு பல மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் அரசியலிருந்து ஒதுக்கிட்டாங்க, கேடி ராகவன் இல்லை, ஹெச் ராஜா இப்போ பரபரப்பு அரசியல் இல்லை, வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வருவதே இல்லை, பொன்னார் வருவதில்லை, நயினார் நாகேந்திரன் வருவதில்லை, இப்படி பல தலைவர்கள்
நீங்கள் இப்போ சட்டீஸ்கர் கவர்னர் ஆனார்ல ராதாகிருஷ்ணன், கோயம்புத்தூர் ராதாகிருஷ்ணன், சிபிஐ ராதாகிருஷ்ணன், அவர் கூட தமிழ்நாடு அரசியல் டெல்லி அரை டெல்லி போவார், கோயம்புத்தூர் போவார். தவிர நீங்கள் சென்னை அரசியல் இல்லையே அவர். நீங்கள் தமிழிசை தமிழ்நாடு அரசியல் இருக்கும்போது எல்லா தலைவரும் கூட்டாக பத்திரிகையாளர் சந்திக்க பல முறை பார்த்துருக்கோம். நீங்கள் ஓபிஎஸ் வந்து இப்போ ஆதரவு கேட்டு இந்த இடைத்தேர்தல் ஆதரவு கேட்டு கமலாலயம் போகிறார். கமலாலயம் போகும்போது மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஐ முன்னின்று வரவேற்கக்கூட தயாராக இல்லைன்னு நீங்கள் அண்ணாதிமுக தலைவர்கள் நிறைய கடுமையான விமர்சனம் வச்சாங்க. யார் மேலே? அண்ணாமலை மேலே. அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு மரியாதை, ஒரு கர்டசி. மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒருவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் கூட அவருக்குன்னு ஒரு மூத்த தலைவர். அவர் எங்கே வர்றாரு? நீங்கள் கமலாலயம் வர்றார். கமலாலயம் வரும்போது நீங்கள் யார், நம்ம தமிழுடைய பண்பாடு என்னென்னா, அலையா விருந்தாளியாக இருந்தாலும் வாசல் வரை வந்து வரவேற்பதும், வாசல் வரை வந்து வழி அனுப்புவதும் தான் மரபு. நீங்கள் ஜெயலலிதாவோட ஒரு பெரிய தலைவரே இல்லை, ராமதாஸ் வீட்டுக்கு போவார். யார் வீட்டுக்கு? நீங்கள் ஜெயலலிதாவை கூட்டணி கட்சி பேசுவதற்கு. அந்த அம்மா என்ன பண்ணும்? காரை விட்டு ராமதாஸ் இறங்கணுன்னே அந்த அம்மா காருக்கு பக்கத்தில் நிற்கும். கூட்டணி பேச்சுவார்த்தையில் முடிஞ்சவரும் அந்த அம்மா என்ன பண்ணும்? காரில் வழி அனுப்புகிற வரை வரும். ஜெயலலிதாவோட ஒரு பெரிய லீடரை யாரும் உண்டா? அப்போது பரஸ்பரம் மரியாதை என்பது நீங்கள் பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, ஒரு முன்னாள் முதல்வராக இருப்பவர்களுக்கு அல்லது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நீங்கள் அவர்களை தேடி வருகிற பொழுது கொடுக்கணும். அதை கூட அண்ணாமலை கொடுக்கலையே. நீங்கள் அப்போ ஏன் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாருமே ஒன்று சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருக்காங்க? இல்லை, குரல் கொடுக்குறாங்க. நீங்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. டெல்லிக்கு போயிட்டு தான் இருக்குது. டெல்லிக்கு போனாலுமே நீங்கள் மற்ற கட்சி போல இப்போ அவங்க பரபரப்பை வெளியில் அறிக்கை கொடுக்க முடியாது. அப்போ நீ பிஜேபி ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இறுக்கமான கட்டுப்பாடான இரும்பு திரை உள்ள ஒரு கட்சி. அதில் வந்து நீங்கள் இப்போ அதிமுக திமுக மாதிரி போட்டி அரசியல் பரபரப்பு அரசியலாம் பண்ணவே முடியாது. அதனால தான் ஆனால் தகவல் நிறைய போயிருக்கு. டெல்லிக்கு போனதுக்கு பிறகு தான் அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் இப்போ அவர்களுடைய அரசியல் என்பது சைலண்ட் மோடுக்கு வந்ததுக்காக தான் காரணம். ஓகே சார், இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த ஆருத்ரா மேலேயோ இல்லை வந்து ஐஎஃப்எஸ் மேலேயோ இல்லை சம்மந்தப்பட்டு அடிபடுறவங்க மேலேயோ ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை, நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய அந்த மக்களுடைய வரிப்பணத்தை கைப்பற்றப்பட வேண்டும். ஆனால் மாநில அரசாங்கம் அதை செய்வதற்கு அஞ்சுகிறது. எனக்கான பிஜேபி வருத்தப்படுமோ, பிஜேபிக்குள்ளே நம்ம உள்கட்சி பிரச்சனை தலையிடுவோம். அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு ஜனநாயகம் பற்றிலாம் நீங்கள் இது கவலைப்படலை. திமுக அரசாங்கத்தை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப அஞ்சு நடுங்குகிறது. உதாரணத்துக்கு இந்த வேங்க வேலுக்காக எஸ்சி எஸ்டி கமிஷன் வந்து இப்போ வந்துட்டாங்க. வந்த பிறகு நீங்கள் அப்போ பதில் சொல்லி ஆகணும். ஏன் காவல்துறையால் கைது செய்ய முடியல? யார் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையா? அதை வேங்க வயலில் நீங்கள் இது தொட்டியில் ஏறி படியில் ஏறி சாதாரண இதோ டக்குன்னு ரெண்டு நிமிஷம் நடக்கிறது இல்லை. திட்டம் போட்டு நீங்கள் கொண்டு போய் அந்த தண்ணி தொட்டியில் மலத்தை கலக்கியவர்களை ஏன் காவல்துறை கைது செய்ய முடியல? அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, ஒரு ஜாதி பாலிட்டிக்ஸ் இருக்குது. அப்போது டெல்லியிலேருந்து எஸ்சி எஸ்டி கமிஷன் கிளம்பி எங்கே வந்துருச்சு? தமிழ்நாடு வந்துருச்சு, வேங்கைவேல் வந்துருச்சு. வந்த பிறகு நீ காவல்துறை பரபரப்பாது. அப்போ என்ன காரணம்? வருவதற்கு முன்பே நீங்கள் குற்றவாளி பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அப்போது ஒரு சின்ன கிராமத்தில் யார் குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான ஒரு மாதம் தேவைப்படுதா? மிகப்பெரிய வழக்குகளெல்லாம் நீங்கள் காவல்துறை ஒரே நாள், ரெண்டே நாள், மூணே நாள் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கு. டிஜிபி சைலேந்திர பாபு பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண எஸ்பி ஏடிஎஸ்பியிலேருந்து வந்தவர், தமிழ்நாடு சர்வீஸ் அவருக்கு இப்போ டிஜிபியாக இருக்கார். அவருக்கு யார் குற்றவாளி, எங்கே தப்பு நடந்திருக்கு, இது மூலம் யார், இது அரசியல் என்ன, பின்னணி என்ன, இப்போ பெரும்பான்மை சமூகமா இல்லை சிறுபான்மை சமூகமா, சனாதனமா, தலித்தா, எல்லா கதையும் தெரியும் யாருக்கு? டிஜிபிக்கு. ஆனால் அவருடைய செயல்பாடு கை கட்டப்பட்டிருக்கு. அப்போது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருப்பதனுடைய விளைவு தான் இங்கே ஜனநாயகம் தட்டு தடுமாறுகிறது, பணநாயகம் நீங்கள் நிமிந்து நிற்குது. அப்போது இந்த ஆருத்ரா போல், சுரானா ஃபைனான்ஸ் போல், ஐஎஃப்எஸ் போல் பல நிறுவனங்கள் இன்னும் ஏமாற்றிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை நீ கைது செய்து அவர்களை கடுமையான நடவடிக்கை எடுத்து பறிமுதல் செய்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செயலை நீங்கள்
சிசிபியும் செய்யலை, எக்கனாமிக்கல் அஃபன்ஸ் விங்கும் பண்ணலை, சிபிஐயும் பண்ணலை. மூன்று பேருமே அந்த ஜனநாயகத்தை காக்கக்கூடிய அப்பாவி மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களிடமிருந்து மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செய்ய தவறிவிட்டார்கள் என்று அதுதான் இப்போ இதுவரை உள்ள நிலை. இனிமேல் அது மாற்றப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். அது மாற்றுவார்களா மாற்ற மாட்டார்களா என்பது போக போகத்தான் தெரியும். நிச்சயம் சார், நீங்கள் சொல்கிறது போல் வந்துட்டு இனி வரும் காலத்தில் இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.